கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:20. John 2:20. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். இப்ப யூதர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தின் மேல ஒரு பெரிய ஒரு தாக்கம். நான் சொன்னது போல அவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து என்னன்னா, இந்த ஆலயம் தான் ஒரு பிரதானமா இருந்தது. இந்த ஆலயத்தை குறித்து ஒரு சின்ன காரியம் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா நமக்கு பின்னாடி வருகிற நாட்கள் இது பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஆண்டவர் வந்து தாவீதை தெரிந்தெடுக்கிறார். தாவீதனுடைய இருதயத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று, பின்பாக சாலமோன் மூலமாக ஒரு பிரதானமான ஆலயம், அப்படி ஒரு தேவ பிரசன்னத்தினால நிரம்பிய ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்பாக அங்கு ஆண்டவரை மறந்து விக்கிரக ஆராதனையில போறதுனால ஏறக்குறைய ஒரு 400 வருடங்களுக்கு பின்பாக அந்த ஆலயம் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டு கிறிஸ்து வருவதற்கு 586 வருடங்களுக்கு முன்பாக 586 BC அந்த ஆலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டு இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிக்கப் போகிறார்கள். அதற்கு பின்பாக 70 வருடங்களுக்கு பின்பாக அவர்கள் திரும்ப மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். அங்கு வந்து அவர்கள் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று என்ன ஒரு ஸ்தானம் மட்டும் போடுறாங்க. ஆனால் அதற்கு பின்பாக 16 வருடங்கள் கெட்டாமல் விட்டுவிடுகிறார்கள். பின்பு ஆகாய் மற்றும் வேறு தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அங்கு செருபாபேல் மூலமாய் சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியும் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை கேட்டு மக்கள் எழும்பி நின்று செருபாபேல் மூலமாக 2 வருடங்களில் ஒரு ஆலயம் கட்டுறாங்க. அந்த ஆலயம் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது, ஒரு மகிமையற்ற ஆலயமாக இருக்கிறது. இதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 16-20 வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஹெரோட் த கிரேட் என்று சொல்லக்கூடிய மகா ஏரோது என்ன பண்ணுறான், தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய பலத்தையும் காட்டுவதற்கு யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இந்த ஆலயத்தை எடுத்து ரொம்ப மறுபடியுமாக பிரம்மாண்டமாக கட்டுகிற இந்த ஆலயம், இந்த ஆலயத்தை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை இந்த தேவ ஆலயம். ஆனால் உள்ளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்கல. ஆனால் அவர்களுக்கு என்ன, வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்த ஒரு மகிமையை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, இதை கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு, ஒன்னால எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது? ஏன்னா இன்றைக்கு வந்து மக்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்துகிற மக்கள் ஜாஸ்தி. உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் வர்றாங்க, எங்கள் சர்ச்சில் எவ்வளோ பேர் வர்றாங்க, உங்கள் சர்ச்சில் எப்படி இருக்குது, உங்கள் கத்தீட்ரல் எப்படி இருக்குது, எங்கள் பில்டிங் எப்படி இருக்குது, எங்கள் கோபுரம் எப்படி இருக்குது, எங்கள் மண்டபம் எப்படி இருக்குது, எங்கள் ஜப மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை குறித்து மகிமைப்படுறவங்க இருக்கிறாங்களே ஒழிய, எங்களுடைய ஆலயத்தில் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் தேவ பிரசன்னம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஹலோ, 40,000 பேர் வர்றாங்க, 20,000 பேர் வர்றாங்க, 10,000 பேர் வர்றாங்க, 5,000 பேர், எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு முக்கியம் இல்லைங்க. இந்த ஆளு கூட்டத்தை வச்சு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் திருப்பதி தான் பெரிய ஆள், நீங்கள் பணத்தை வச்சு பார்க்குறதா இருந்தால் திருப்பதி கடவுள் தான் பெருசு, அது கிடையாது. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா, மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதா, அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில நேரங்கள் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் வந்து ஒருவேளை உங்களோட சர்ச் பில்டிங்கை குறித்தும் உங்கள் பாஸ்டரை குறித்தும் இல்லை உங்கள் ஊழியத்தை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் ஒருவருக்கு தான் மகிமையாக இருக்கணும். நீங்கள் யார் போனாலும் சரி எங்கள் சபையில் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லுவாங்களா? ஹலோ, தயவு செய்து சிந்திங்க. நீங்கள் வந்து எதில் மகிமை பாராட்டுறோம்னா, அப்பா எங்கள் சர்ச்சுக்கு வா, ஆராதனையில் நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வை, எங்கள் சபைக்கு வா, எங்கள் செய்திகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இருக்கும், பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும், மனம் திரும்புதலை குறிக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களை தேவனை போல மாற்றுகிறதாய், கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று பிரசங்கிக்கக்கூடியதாக இருக்கும், எங்கள் சபை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கும் என்று அதில் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா?
உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், யாராவது ஆண்டவரே தங்களுடைய ஆலயத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருந்தால், இன்றைக்கே மனம் திரும்பி தேவனே இதோ இவர் மூலமாய் எங்கள் ஆலயத்திலும் எங்களுடைய ஆராதனையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி வாழுகிறவர்களாய் வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.